புல்முதற் கடவு பிள்ளையார்பட்டியிலேருந்து பேசுகிறேன். இந்த புது வருஷம் 2020 எல்லாருக்கும் நல்ல விதமாக அமைதியாக இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, அமைதியாக இருக்கிறதுக்கு கோவப்படாமல் இருந்தாலே லைஃப் பீஸ்ஃபுல்லாக ஆகும். கோவத்தை நினைச்சிருவோம். இந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம கோவத்தை அடக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. அமைதியா எப்படி இருக்கணும்னு சொன்னல, அமைதியான நதியினிலே ஓடம் அது அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். எப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே அமைதி தான் இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த ஆர்ப்பாட்டம் ஆத்திரம் எல்லாத்தையும் குறைச்சிடணும். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும்னா அமைதியாக நம்ம இருந்து சாதிக்கணும். எப்படி அமைதியாக இருக்கணும்? நான் நேற்றே ஏற்கனவே சொன்னேன், பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா அழகாக இருக்கணும், நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக வாழணும்னா எதையுமே மண்டையில் போட்டுக்கூடாது, எதையுமே தலைக்கு வச்சுக்கக்கூடாது. இதுவும் கடந்து போயிடும், அந்த பாலிசி தான் வாழ்க்கையை லீட் பண்ணணும். அதனால் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா பீஸ் பீஸாக திங்க் பண்ணாதீங்க, அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சுக்கோங்க, சகிப்புத்தன்மையை வர வச்சுக்கோங்க. கோவப்படாதீங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ பாரு டெய்லி தான், இன்னும் நியூ இயர் 2020 வர வரைக்கும் இதே தான் பேசுவேன். டெய்லி நம்ம வந்து கடைபிடிக்கணும், எப்படி நம்ம வந்து கோவத்தை அடக்கணும், அப்படி பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் இன்றைக்கி வந்து எப்போவுமே ஒருத்தரை வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது, எப்போவுமே அவங்கள பற்றி நோ இல் தாட்ஸ், யாரை பற்றியும் தப்பாக இடப்படக்கூடாது. லுக்ஸ் ஆர் டிசெப்டிவ். சாதாரணமாக இருக்கவங்களுக்கு அறிவு நிறைய இருக்கும், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே, எம்டி வெசல்ஸ் மேக் நாய்ஸ், தெரியாத மாதிரி இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சி அவங்கள வந்து நம்ம ஷுட் நாட் டேக் தம் ஃபார் ரைட். நம்ம வந்து எப்போவுமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், ஹெட் வெயிட் ஈகோ இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை. இன்றைக்கி மூணாவது பாயிண்ட்டு, யாரை பற்றியும் இல்லை திங்க் பண்ணக்கூடாது, யாரையும் தப்பாக இட போடக்கூடாது, யாரை பற்றியும் நம்ம பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணலாம். யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோட கடவுளுக்கு பயந்து நேர்மையாக ஆனஸ்ட்டாக லாயலாக இருக்க கற்றுக்கணும். அது இருந்தாலே போதும் நம்மளுக்கு, நம்ம வாழ்க்கையின் மோடம் சந்தோஷமாக அந்த கடலை நீந்தி நம்ம நல்ல வாழ்க்கையை நடத்தலாம். அழகாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்ல ரிலேஷன்ஷிப்போட அண்டர்ஸ்டாண்டிங்கோட விட்டு கொடுத்து எதையுமே மறைக்காமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சே இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா எப்படி ஒரு வந்து ஒரு வண்டி வந்து ரெண்டு மாடு வச்சுட்டு ஓடுறதோ அப்படி, அதே மாதிரி நம்மளும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த வாழ்க்கையின் ஓடத்தை சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு பாயிண்ட்டோடு வரேன். இன்றைக்கி மூணாவது பாயிண்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், கோவம் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, இன்றைக்கி யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது. நம்மளுக்கு வேண்டாம் அந்த சொல்லியிருக்கேன், அந்த ஆறாவில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம தப்பாக பேசினோம்னா அது நம்ம கூடவே தான் இருக்கும், அந்த வீட்லேயே இருக்கும், நம்மளை சுற்றியே இருக்கும். அதனால் யாரை பற்றியும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. ஓகே, டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.